இல்லைங்க, ரிவ்யூன்றது எதுக்கு சொல்கிறோன்றான், ஒரு படம் எடுக்கிறோன்னு வைங்களேன், கதை ரொம்ப முக்கியங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து அயோத்தின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் வந்து ஒன்றும் பெரிய பட்ஜெட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது தி பெஸ்ட் ஃபிலிம். அயோத்தி இருக்குது, செங்கமலம்னு ஒரு ஜி ஃபைவ்ல வந்து ஒரு சீரீஸ் இருக்குது, அது பாருங்கள். அது ரியல் லைஃபுடைய நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அது நல்லாயிருக்கு. இந்த விடுதலைன்னு ஒரு படம் வந்தது, ஸோ அந்த படம் நல்லாயிருக்கு. நல்லா இருக்க படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, எங்களுக்கு ஒன்றும் இது வந்து காசு வாங்கி ரிவ்யூ பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. விடுதலை நல்லா இருந்தது, விடுதலை கூட ரொம்ப நல்ல ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, அதில் கூட பார்த்திங்கன்னா சூர்யா அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தாலும் அந்த செகண்ட் ஹாஃபில் வர விஜய் சேதுபதி வந்து லாஸ்ட் வந்து வர்றாரு, அஞ்சு நிமிஷத்தை சாப்பிட்டு போயிடுறார். அதுதான் மாசு. ஸோ மாசுங்கிறது அதுதாங்க. சீனும் கதையும் வந்து நிற்கும் போது நமக்கு வந்து மனசோடு இப்போ பேச பார்ட் டூ விடுதலை எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு வருது பார்த்தீங்களா, அதுதாங்க படம். எங்க ஃபஸ்ட்டு பார்ட்டே முடியலங்க, நான் நிஜமாக வந்து அடுத்த வாட்டிலாம் வந்து லாரன்ஸ் படம் ஃபஸ்ட் டே பார்க்கக்கூடாதே முடிவு பண்ணிட்டேன். எப்பா முடியலாம் பாட்டு, நிஜமாக நான் அது முடிவே பண்ணிட்டேன். ஏன்னா இனிமேல் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ வந்து லாரன்ஸ் படம் பார்க்கக்கூடாது, வேணாம் படம் ரிசல்ட் பார்த்து பார்க்கலான்ற அளவு. ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா ஒரு மூணு மணி நேரம் ஒரு சும்மா காசு விட்டுருங்க, காசு பெரிய விஷயம் இல்லை, ஒரு டைம் வந்து மூணு மணி நேரம் வந்து பார்க்கணும், ஒரு ஒர்த்தியாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஒர்த்தியாக இல்லைன்றது ரொம்ப கஷ்டம். பாண்டிய நினைவாக நம் ஐந்ததுமே இது எனக்கான போர் எம்முறை. ஆ, நல்லா இருக்கு. என்ன பேசும் என்னங்க இதில் வந்துட்டு இந்த தெலுங்கு வாசனை அடிக்கிறதுல அதை வந்து மேஜராக பேசலாம். எப்போ தெலுங்கு இதுவாக இருக்குது, ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் தேவையில்லாமல் ஒரு விஷயம். ஃபைட்டெலாம் ரொம்ப ஓவராக இது பண்ணியிருக்கா. அவரை பார்க்குறப்போ ஸ்டைலில் ரஜினி மாதிரி இருக்குது, சரிங்களா. ரஜினி அவர் ரஜினி ஃபேன் தான் அவர், சரிங்களா. அதனால் அந்த ரஜினி வாசனை நிறைய சூப்பர் ஸ்டார் ரஜினியோட இது வந்து இருக்குது, சரிங்களா. அதில் மெயின் இந்த படத்துக்கு சரத்குமார் தான் கரெக்டான சூஸ் வந்து. சரத்குமார் வில்லன்னு சொல்கிறப்போ நல்லா இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து அந்த வேட்டிக்கை கட்டிட்டு அவர் சண்டை போடுறதுலாம் வந்து சூப்பராக ஒரு டான்ஸ் மாதிரி ஆடுவார், பக்காவாக இருக்கும். ஆ, நானும் அதே தான் நினச்சேன், உண்மையாக பேய் படம்ட்டு. ஆனால் இதில் லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லா படத்துலேயும் ஒரு பேய் ஆட்டம் ஆடுவார் தெரியுமா, அதை அதே பேய் ஆட்டத்தை ஆடி தான் கிளைமேக்ஸ் முடியுது. பேய் படம்லாம் கிடையாது இது, சரிங்களா, ஒரு ரிவெஞ்ச் படம். ஆமாம் ஆமாம், இது ஜாலியாக சந்தோஷம்னா ஒரு எமோஷனல் வரப்போ புகை ஒரு எமோஷனல் ஓகே இது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். மெசேஜ் ஒரு சின்ன மெசேஜ் அவ்வளோதான். மெசேஜ்னால் அம்மா அப்பாவை பார்த்துங்கன்றாங்க, விட்டு போகாதீங்கன்றாங்க, அனாதாஸ்ரமத்தில் சேர்க்காதீங்கன்றாங்க, இதுதான் மெசேஜ். அவர் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கார், நல்லா இருக்கார் ஆள், இதில் தான் சூப்பராக இருக்கார். ஆக்சுவலாக ஃபேட்டானாலும் நல்லா இருக்கார், ஏன்னா இந்த ஃபேட்னஸ் இருந்தால் தான் சரத்குமாரோட செட் ஆகும். ஏன்னா உண்மையாக கிளைமேக்ஸ் பார்க்குறப்போ அவரு சரியான ஆள், அவரு பாடி பில்டர், அவருக்கும் இவருக்கும் நம்ம பண்ணுறப்போ அந்த கிளைமேக்ஸ் சண்டைலாம் வந்துட்டு ஏற்றுக்க முடியாது. பட் சினிமாத்தனமாக பார்க்குறப்போ ஏற்றுக்கலாம். மியூசிக் நான் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க, ஜிவி பிரகாஷ் வந்து ஒன்றும் அவ்வளோலாம் நான் இது பண்ண மாட்டேன். ஓகே, ரொம்ப ஓவராக திணிச்சிட்டார், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃபில் வந்து கொஞ்சம் ஓவராக லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது, சரிங்களா. இப்போது அது சில ஃபைட் வச்சுருக்காங்க, அதை கம்மி பண்ணியிருக்கலாம், சரிங்களா. செகண்ட் ஆஃப் தாங்க படம் கொஞ்சம், செகண்ட் ஆஃப் தான் அந்த சென்டிமெண்ட்டில் வரப்போ. ஃபஸ்ட் ஆஃப் எனக்கே பிடிக்கல, ஃபஸ்ட் ஆஃப் வந்து என்னடா இது தான் இருக்குது, அதே ப்ரெடிக்டபிள் தான், எல்லாமே தெரியும் இதான் நடக்க போது, இதை சாவடிக்க போகிறாரு சரத்குமார், இதான் நடக்கும். பட் செகண்ட் ஆஃப் சென்டிமெண்ட்டை திணிச்சோன்னா கண்டிப்பாக லேடிஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும், அது அதனால் கண்டிப்பாக பார்க்கலாம். பாசிட்டிவ் சாங்ஸ், சாங்ஸ் வந்து ஸ்டெப்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, அதுவும் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாலுன்றது வந்து ரொம்ப சூப்பரான சாங் மூமெண்ட்டு. அந்த மூமெண்ட்டை வந்து நான் ரொம்ப ரசித்தேன், நம்பர் ஒன். அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸ் ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். ஹீரோ ஹீரோயினோட காம்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் லவ்லாம் வந்து போர்ஷன்ஸ்லாம் அவ்வளோ ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை, ஏன்னா வந்து அதில் வந்து ஒரு செயற்கைத்தனமாக இருந்த மாதிரி தான் இருந்தது, ஒரு பெப்பியான லவ் சீன்ஸ் இல்லை. அது வந்து ரொம்ப கமர்ஷியலாக எல்லா கமர்ஷியல் படத்துலேயும் வர மாதிரி தான் இருந்தவங்க, ஒன்றும் பெப்பியாக இல்லை. இதுதான் வந்து இது, அதுதான் சாங் ஆல்பம் மட்டும்தான் இதில் வந்து ப்ளஸ்ஸுங்க. சாங் ஆல்பம் சூப்பராக இருக்குது ஒவ்வொரு சார். ஆமாம், அதில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணா மாதிரி வராரு சரத்குமார், இப்போ பெரிய பெரிய விக்கு போட்டு பெரிய பெரிய கண்ணாடி போட்டு வருவார், ரொம்ப காமெடியாக இருந்தது, அப்படியே சிரிச்சிட்டே இருந்தேன் நான், அப்பா இப்படி ஒரு சரத்குமாரானு. அவர் சுருட்டெலாம் பற்ற வைக்கும் போது அப்படியே பாலகிருஷ்ணா ஜாபம் வந்தது. பட்டு எண்டிங்கில் வந்து ஹேர் கட் பண்ணி அந்த பழைய சரத்குமார் பார்க்கும்போது நல்லா இருந்தது, அப்பா பழைய சரத்குமாரை காமிச்சிட்டாங்கன்னு. பட் இருந்தாலும் வேஸ்ட்டு பாஸ் கட்சியில் ரெண்டு ஊசி போட்டு கொள்றதுக்காக இவ்வளோ தூரம் மெனக்கட்டாக கிட்ட மாதிரி ஒரு மாதிரி சிரிப்பாக இருந்தது. ரொம்ப நடுவில் எல்லாம் வந்து நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், ஏன்னா
அவ்வளோ காமெடியாக இருந்தது. இது ஆக்ஷன் படம் மாதிரியே இல்லை, எனக்கு வந்து ஐயோ என்னடா இவங்களாம் திருந்தாமல் இன்னும் படம் எடுத்துகிட்டு இருக்காங்களே, இப்படி எடுத்துகிட்டு இருக்காங்களே மாதிரி ஒரு சிரிப்பு. ஆமாம், அரைச்சமாவே தான், 30 வருஷம் 40 வருஷமே என்ன அரைச்சாங்களோ அதே தான். அதுவும் இவர் வந்து எப்படின்னா காஞ்சனா மைண்ட் செட்லேருந்து வெளியிலே வரல, அதே காஞ்சனாவில் என்னென்ன சீன்ஸ் இருந்ததோ அதே தான் ரிப்பீட்டட் சீன்ஸாக வருது. அதனால் வந்து இவர் வந்து வேலைக்காகாமல் போயிட்டுருக்காரு. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு டேரக்டருக்கு வந்து இவர் வந்து ஸ்கோப் கொடுத்த மாதிரி தெரியல, இவரே தலையிட்டு. ஏன்னா கிளைமேக்ஸ் சாங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சனாவில் வந்த அதே கிளைமேக்ஸ் சாங் அப்படியே வருது. ஸோ அந்த பேட்டர்ன்லேருந்து ஒரு வெளியில் வரலை. ஃபைட் சீன்ஸ் நல்லா இருக்குமா, பட் கதையோட ஒட்டலையே. நான் என்ன சொன்னேன், கதை நல்லா இருந்தது தானே, அதே அப்பா அம்மாவை விட்டுட்டு போகிறாங்க, அப்பா அம்மாவை காப்பாற்றணும், அப்பா அம்மாவை காப்பாற்றணும்னு மெசேஜ் சொல்கிறாரு, பட் அதில் பிடிப்பு இல்லைங்க. இல்லைங்க, நான் ஃபிலிம் லவர், ஐஎம் வந்து ஃபிலிம் லவர். நீங்கள் எந்த படம், நீங்கள் வந்து 1970 இப்போ வர படத்தோடைய எல்லா டீட்டெயிலையும் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு வந்து நான் ஒரு ஃபிலிம் லவர். ஸோ ஒரு ஃபிலிம் வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்க்கணும். 1947 ஒரு படம் வந்தது இப்போ லேட்டஸ்ட்டாக, அந்த படமே நல்ல படம் அப்படி பார்த்தா, ஏன்னா அது ஒரு நல்ல அட்டம்ப்டாச்சு இருந்தது அட்லீஸ்ட், ஓகேங்களா. அந்த அட்டம்ப்டை நான் பாராட்டுவேன். இதில் வந்து அந்த மாதிரி அட்டம்ப்டே இல்லை இல்லைங்க. ஏன்னா மசாலா படம் ரொம்ப பொழுது போல, வேலை இல்லை, வீட்டில் வேலை இல்லை, போர் அடிக்குதுன்னா சும்மா வந்து அப்படியே ஜாலியாக பார்க்கணும், பார்க்கலாம் முடியாது. அது ரொம்ப எதிர்பார்ப்போட வராதிங்க, ஏன்னா வந்து நீங்கள் அதே காஞ்சனாவே நான் திருப்பி பார்ப்பேங்கன்னா வந்து பாருங்க. தாயை மதிக்கணும்னா இந்த படம் பார்க்கலாம். ஆமாம், நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, எனக்கு கூட தான் பிடிக்கல. ஏன் இவர் தாய் சென்டிமெண்ட்டை வச்சு பேச பண்ணியிருக்காருன்றது பிடிக்கல. ஃபாரின்ல இருந்து எதுக்கு இங்கே செலவு பண்ணுறாங்கன்றது பிடிக்கல. இவ்வளோ அழகாக ஏன் டான்ஸ் ஆடுறாரு, இவ்வளோ அழகாக ஏன் கொரியோகிராஃபி பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மெசேஜை சொல்லணுன்றது பிடிக்கல. இந்த படத்தில் ஏன் நல்லது சொல்கிறாருன்னு பிடிக்கல, அதனால இந்த படமே பிடிக்கல. ஆனால் ஒரு காலத்தில் கூத்துலேருந்து நான் சும்மா ரோட்டுலேருந்து ஆரம்பித்தது இந்த சினிமா. ஆனால் ஒரு காலத்தில் அரசியலை நிர்ணயிக்கிற அளவுக்கு வந்துச்சு இந்த சினிமா. அப்படிப்பட்ட அரசியலை இந்த சினிமா நிர்ணயிக்கிறப்போ இன்றைக்கி நல்ல கதையை யாருமே சொல்கிறது இல்லைண்ணா. சொல்கிறது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இவர் சொல்கிறாரு. அது எல்லாருமே ரிவ்யூவாக கொடுக்கணுன்னா நல்லா இல்லைன்ட்டு போயிடலாம், ஏற்கனவே பார்த்த மாதிரி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உள்ளே ஒரு மெசேஜ் இருக்குது, இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க. சரி, 1000 பேர் நல்லா இல்லைன்ட்டு போனாலும் அந்த ஒரு மனசு இருக்குல்ல, மற்றவங்களுக்கு செய்யணும், தாயை காப்பாற்றணும்னா அந்த ஒரு மனசுக்காக நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறேன். வேறு என்ன தான் கதைனா, ஃபாரினில் குடும்பத்துக்காக போகிறீங்க, ஆனால் அந்த மோகத்தில் அங்கேயே உக்காந்துடுறீங்க. ஆனால் இங்கே உன் வம்சாவழியாக உங்களுக்கு சொத்து பத்து எல்லாமே இருக்குது. இங்கே இருக்க அரசியல்வாதிகள், சமூக விரோதிகள் அதை அழகாக ஆட்டியை போட்டு தூயின் போயிடுறாங்க. நீ அங்கே எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருப்பேன், நீ திரும்பி வரத்துக்கு உனக்குன்னு ஒரு ஊர் இருக்குமில்ல. ஃபஸ்ட்டு வந்து இங்கே வெள்ளக்காரன் எல்லாமே இருக்கிறனால தான் பிடிச்சான். இன்றைக்கி நார்த் இந்தியன் இங்கே இங்கே வரத்துக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் எது போட்டாலும் விளையுது, வளருது, சாப்பிட முடியுது, அது கடவுள் கொடுத்துருக்கான். அதனால தான் எல்லாருமே இங்கே படையெடுத்துன்னு வரோம். இதை விட்டு நீ ஃபாரினில் போய் என்ன பண்ண போகிற, திருப்பினியாக நீ இங்கே இருக்க பொருள் தானே அங்கே போய் உனக்கு எக்ஸ்போர்ட் ஆகி சாப்பிட்ற, இங்கே இருக்கிறது தானே எல்லாமே அங்கே பண்ணிகிட்ருக்கு, அப்புறம் அவங்க தாய் தந்தையை நீ பார்க்க மாட்டேற அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். சரத்குமார் மெட்டி இருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனால் சரத்குமார் பல பேர் ஹீரோவாக பார்த்ததுனால வில்லனாக பார்க்க பிடிக்காது. தெலுங்கு படம் பார்க்குறவங்க, வெப்சீரிஸ் பார்க்குறவங்களுக்கு நான் அதான் சொன்னேன்னே, பரம்பரான்னு ஒரு வெப்சீரிஸ் பார்த்தேன், மெட்டி இருப்பார், அதே கேரக்டர் தூயின் வந்து இறங்கியிருக்காங்க, அங்கெல்லாம் செம்ம ஹிட்டு அது. அப்போனா அந்த ஆக்டிங் அங்கே மதிக்கிறாங்க, அங்கே பார்க்குற பார்வை வேறு, இங்கே இவரை பார்க்குற பார்வை வேறு, அதை பார்க்குறதுனால பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அவர் வில்லனாக செட் ஆகலன்னு. ஆனால் வில்லனாக சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. மூணு பேர்ண்ணா, தரணி, ஜிவி பிரகாஷ், பரணின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாம்சியஸ், சாம்சியஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலில் பண்ணிட்டாப்பில். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு நாளில் ஒரு நாள் சாம்சியஸ் வந்து நம்பர் 1 லிஸ்ட்டில் வந்துடுவாப்பில், நல்லது பண்ணுறாப்புல. ஜிவி பிரகாஷ் சொல்லவே தேவை, அவருக்கு உண்டான அந்த இதெல்லாம் அழகாக பாட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த அசல் கோளாட ஒரு பாட்டு கூட ஜொர்த்தலைய ஒட்டாதன்னு சொல்லிட்டு, அப்புறம் பழைய படத்தில் வந்து பாடாத பாட்டெல்லாம் பாட வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு, சாண்டி கொரியோகிராஃபி எல்லாமே பார்க்கலாம். எனக்கு என்ன போர் அடிச்ச மாதிரி தெரியல, ஆனால் 2-3 நேரத்தில் லாக் அடிச்சது, லாஸ்ட்டு கிளைமேக்ஸ்லாம் சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா அந்த இந்த படத்தோட தாக்கம் இருந்தது, இதுக்கு முன்னாடி இருந்த படத்தோட தாக்கம். ஸோ அதனால் அது அப்படி இருக்குது. ஆமாம், இந்த பொண்ணு பிரியா பவானி சங்கர் ஏற்கனவே 10 தலை படத்தில் நடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நிறையா தமிழன் டிஎன்ஏல ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ ஹைட் இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் யார் எல்லாமே குட்டை குட்டியாக இருக்குங்க. இந்த பொண்ணு மட்டும்தான் கரெக்டாக தமிழ் பொண்ணு எவ்வளோ ஹைட் இருக்குமோ அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ ஒயிட்டு, அவ்வளோ உடம்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவரோட ஹைட்டாக தான் இருக்குது, அதனால் நல்லா நடிக்கிறாங்க, பரவாயில்ல. இந்த மாதிரி பொண்ணுகள் வரணும். சமந்தாவுக்கு அப்புறம் ஒரு தமிழ் பொண்ணு நல்லா ஸ்கோர் பண்ணுதுன்னா அது பிரியா பவானி சங்கர் தான். என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க, ஹியூமர் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்துருப்பீங்க. அந்த ஹியூமர்லாம் இன்றைக்கி நிறைய பேர் பண்ண மாட்டானுங்கண்ணா, பெரிய பெரிய ஹீரோவே அந்த ஹியூமர்லாம் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ அழகாக பண்ணுறா போல் ஃபைட்டு, அவ்வளோ அழகாக பார்க்குறீங்க. ஃபைட்டில் ஆந்திரா ஃபைட்டு மாதிரி தான் இருக்குது, அது கொஞ்சம் காமெடியாகவும் இருக்குது, சில இதெல்லாம் வந்து நம்ப முடியாத பிரம்மாண்டமாகவும் இருக்குது.
ஆனால் ஸ்டோரி வைஸ் ஒன் லைனில் நல்லது சொல்கிறாரு, அவ்வளோதான். மற்றபடி கலாய்க்குன்னா இதை கலாச்சி அவ்வளோ வேணால் பேசுறதுக்கு கண்டென்ட் உள்ளே இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை போதும்ல, அதான் கம்மி. இல்லை இவர் ரஜினி வந்து இது வரைக்கும் டைரக்ஷன் பண்ணதில்லை, எம்ஜிஆர் அப்படிக்கிட்ட எல்லாம் எம்ஜிஆருக்கு எல்லாமே தெரியும். ஸோ அது மாதிரி இவருக்கு கொரியோகிராஃபி தெரியும், ஃபைட்டு தெரியும், எல்லாமே தெரியுது. அதனால் இவருக்கு தனித்திறமை இருக்குது, அந்த தனித்திறமையால் ஒன்றா மேலே வரலாமே கண்டி ரஜினி அவர் அரசியல் கிரசியல் அதெல்லாம் வேணாம், அவரை நல்லது போன ஆரம்பிக்கிறார், அதே போதும் மக்களுக்கு. நன்றி.